அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு வித்தியாசமான கதையை பார்க்க போறோம். இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் உங்களுக்கு கதை புரியும். இந்த வீடியோட எண்டில் ஒரு டிப்ஸ் ஒன்று இருக்கு, அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க என்ன கதைன்னு பார்க்கலாம். ஒரு ஊர்ல ஒரு குதிரைக்காரன் இருக்கான். அவன்கிட்ட ஒரு குதிரை வண்டி இருக்கு. அவனோட வேலை என்ன அப்படின்னா, அந்த வண்டியில லோடு ஏற்றி இறக்கணும், அதான் அவனோட வேலை. ஒரு நாள் ஒரு பண்ணையார் அவனை கூப்பிட்டு அவர் தோப்புல இருக்க தேங்காய் வண்டியில ஏற்ற சொல்றாரு. அன்னைக்கு ஈவினிங் போயிட்டு லோடு ஏற்றிடுறான். மறுநாள் காலையில ஒரு ஊர் பேரை சொல்லி அங்க போக சொல்றாரு. அவனுக்கு அந்த ஊருக்கு போய் பழக்கம் கிடையாது. பண்ணையார் என்ன சொல்றாரு அப்படின்னா, போகும்போது என்ன வழி கட்டிகிட்டே போ அப்படின்னு சொல்றாரு. இவனும் வண்டி எடுக்க ஆரம்பிச்சாலும் வண்டி போயிட்டே இருக்கு. போகும்போதெல்லாம் நிறுத்தி யாரும் வழி கட்டிட்டு போயிட்டே இருக்கான். ரொம்ப தூரம் போறான். அப்படி போனதுக்கு அப்புறம் ஒரு இடத்துல கிராஸ் ரோடு வருது. அந்த நார்மல் ரோட்ல அவனுக்கு எப்படி போனது தெரியல. அங்க வழி கேட்கவும் யாரும் இல்ல. அந்த நேரம் பார்த்து ஒரு சின்ன பையன் அந்த பக்கமா போயிட்டே இருக்கான். இவர் அந்த சின்ன பையனை போயிட்டு, தம்பி இந்த மாதிரி இந்த ஊருக்கு போனோம், எந்த பக்கமாவா போகணும்னு சொல்லி கேக்குறாரு. உடனே அந்த சின்ன பையன், ஐயா நீங்க போக வேண்டிய ஊருக்கு இந்த பக்கமா தான் போகணும் சொல்லிட்டு ஒரு வழியை காமிக்கிறான். கூட வேணும்னு கேக்குறாரு. அவங்க போய் சேர்த்து எவ்வளவு நேரம் ஆகும் சொல்லி கேக்குறாரு. உடனே சின்ன பையன் சொல்றான், அந்த வண்டி நல்லா உத்து பாத்துட்டு சொல்றான், ஐயா உங்க வண்டியில வேகமா போனா 1 hour ஆகும், பொறுமையா போனா 1/2 hour போய் சேர்ந்துடான் சொல்லிட்டு அவன் சொல்றான். இதை கேட்டு அந்த ஆளுக்கு ஒன்றும் புரியல. அது எப்படி, அது வேகமா போனா 1 hour ஆகுது, பொறுமை போன எப்படி 1/2 hour ஆகும்னு சொல்லிட்டு அவர் ஒன்றும் புரியல. அவனு கேட்கல, நமக்கு வழி தெரிஞ்சா போகும் சொல்லிட்டு அந்த வழியில போய்கிட்டே இருக்காரு. குதிரை வேகமா ஓடிட்டே இருக்கு. எதிர்பாராத விதமா அந்த ரோடு ஃபுல்லா பள்ளம் மேடா இருக்கு. அந்த குதிரையும் அந்த குதிரை வண்டியும் அந்த பள்ளத்தை ஏறி இறங்கி ஓடுது. அப்படி ஓடும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த வண்டியில இருக்க தேங்காய் ஃபுல்லா சிதறி விழுது. இவரு தேங்காய் எடுத்து போட்டு போறதுக்கு அந்த இடத்துக்கு போத்து கிட்டத்தட்ட 1 hour ஆயிடுச்சு. அங்க போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் அவர் யோசிக்கிறாரு, ஐயோ அந்த பையன் சொன்னது கரெக்ட் தான், பொறுமை வந்திருந்தா 1/2 hour வந்திருக்கலாம், வேகமா வந்தனால அந்த தேங்காய் கீழே வந்து பொறிக்கப்பட்டு வரதுக்கு 1 hour ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு போய் யோசிக்கிறாரு. அப்போ இந்த கதை மூலமா நம்ம புரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னா, நமக்கு தெரியாதத யார் சொன்னாலும் ஏத்துக்கணும். அது சின்னவங்க சொன்னாலும் சரி, பெரியவங்க சொன்னாலும் சரி. கட்டுறது கையளவு, கல்லாதது உலகளவு. நன்றி. இன்னைக்கு டிப்ஸ் என்ன அப்படின்னா, சாப்பாடு. என்ன சாப்பாடு? தோசை. எல்லாருக்கும் தோசை ரொம்ப பிடிக்கும். அந்த காலத்துல தோசைக்கல்ல எண்ணெய் தடவி தோசை ஊற்றுவாங்க, அது சரியா வராது. இப்படி இப்படி குத்தி குத்தி எடுத்துக்குள்ள அந்த தோசை பிஞ்சு பிஞ்சு வரும், நமக்கு சாப்பிட்ற ஆசையை போயிடும். ஆனா அந்த காலத்துல வி ஆர் யூசிங் நான் ஸ்டிக் டவா. அது தோசை ஊற்றும்போது அவ்வளோ அழகா வரும், பார்க்கவே அழகா இருக்கும். இன்னும் 4 தோசை எக்ஸ்ட்ரா சாப்பிட போல இருக்கும். அப்போ நான்ஸ்டிக் டவால தே ஆர் யூசிங் டெஃப்லான் லேயர். நாம சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த தோசைக்கல்ல கழுவி தேய்ப்போம். அப்படி தேய்க்கும் போது என்ன அப்படின்னா, அந்த டெஃப்லான் லேயர் பிஞ்சிட்டு வரும். மறுபடியும் தோசை ஊத்தும் போது அந்த டெஃப்லான் தோசை மாவுல கலந்து நம்ம வயிற்றுல போவோம். இட் காசஸ் மோர் டேஞ்சரஸ் ஃபார் அவர் ஹெல்த். அப்ப முடிஞ்ச அளவுக்கு நான்ஸ்டிக் டவாவை அவாய்ட் பண்ணுங்க. நம்ம பழைய காலத்து முறைக்கு போறது ரொம்ப நல்லது. கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. அப்போதான் அடிக்கடி சொல்ற கதை உங்களை வந்து சேரும். நன்றி.